சூப்பர். 9000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்குவதற்கு 5000 மதிப்பிலான ஸ்மார்ட் வாட்ச் 99 ரூபாய் மட்டுமே. 6000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்குவதற்கு 3000 மதிப்பிலான ஏர்பாட்ஸ் 49 ரூபாய் மட்டுமே. பை ஒன் கெட் ஒன் பை டூ கெட் த்ரீ எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர் இன் ஆல் ஷோரூம்ஸ். மின் இணைப்புடன் ஆதார் எண்ணை இணைப்பதற்கான கால அவகாசம் மேலும் 15 நாட்கள் நீட்டிக்கப்பட்டிருக்கும் நிலையில் இனி அவகாசம் வழங்கப்படாது என மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அமைச்சருடன் நமது செய்தியாளர் ஸ்டாலின் நிகழ்த்திய உரையாடலை பார்க்கலாம். ஆதார் எண்ணுடன் மின் இணைப்பை இணைப்பதற்கான இறுதி அவகாசம் என்பது தற்போது மின்சார வாரியத்தின் சார்பில் கொடுக்கப்பட்டுள்ளது. இது குறித்து பேசுவதற்காக மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி நம்மோடு இணைந்திருக்கிறார். உடனே பேசுவோம். சார், வணக்கம். ஆதார் எண்ணுடன் மின் இணைப்பை வந்து இணைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட பல அவகாசம் வந்து கொடுத்துட்டீங்க. மேலும் தற்போது இந்த 15 நாட்கள் அவகாசம் என்பது இறுதியான அவகாசமாக இருக்குமா, இல்லை இதற்கு மேலும் நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா, எப்படி வந்துட்டு இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும்? இல்லை, இந்த 15 நாட்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த 25 லட்சம் மின் நுகர்வோர்களும் தங்களுடைய ஆதார் எண்ணை இணைத்துக் கொள்ள வேண்டும். இதுவே இறுதிக்கெடு, இறுதி வாய்ப்பு. இதுக்கு மேலே கால நீட்டிப்பு என்பது கட்டாயம் கிடையாது. இந்த நாட்களுக்குள்ள அவங்க 15 நாட்களுக்குள் அவங்க இணைத்துக் கொள்ள வேண்டும். கண்டிப்பாக இணைச்சிருவாங்கிற நம்பிக்கை இருக்கு. அப்படி யாரேனும் இணைக்காமல் இருந்தால் அந்த இறுதி நாட்களில் கண்டிப்பாக கால நீட்டிப்பு கிடையாது, அடுத்தகட்ட நடவடிக்கைகள் தான் இருக்கும் நிச்சயமா. எல்லாருக்குமே வந்துட்டு என்ன ஒரு கேள்வினா, ஏன் வந்து மின் இணைப்போட ஆதார் எண்ணை வந்து இணைக்கணும் அப்படின்றதுதான். இப்போ பெரும்பாலும் வந்துட்டு 90 விழுக்காடு வந்துட்டு இணைச்சிட்டா கூட மீதி இருக்கவங்களுக்கு இந்த சந்தேகம் இருக்கு, ஏன் இணைக்கணும் அப்படின்னு சொல்லி. ஏன் வந்து இந்த இதை வந்து கட்டாயமாக்கியிருக்கோம்? இப்படி ஒரு நலிவடைஞ்ச மின்சார வாரியத்தை நவீனமயமாக்கணும், மேம்படுத்தணும். இப்போ நவீனங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய காலத்துக்கு ஏற்ப நம்முடைய மின்வாரியத்தை நவீனமயமாக்குறதோ அல்லது வந்து ஏற்கனவே கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய நிலைகளை மாற்றி மேம்படுத்துவதற்காக ஒரு மின்வாரிய நடவடிக்கை எடுக்கணும்னா, யார் எந்த வகையில் பயன்படுத்துகிறாங்க, எவ்வளோ யூனிட் பயன்படுத்துகிறாங்க, யார் யாருக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம், இப்போ குடிசைகளுக்கு கொடுக்குறோம் அவங்க எவ்வளோ யூனிட் பயன்படுத்துகிறாங்க, விவசாயத்துக்கு கொடுக்குறோம் அவங்க எவ்வளோ யூனிட் பயன்படுத்துகிறாங்க, இப்படி இதெல்லாம் கணக்கிட்டு வாரியத்தை நவீனமயமாக்குவதற்கு மேம்படுத்துவதற்காக தான் இந்த முயற்சியை தவிர, அதாவது வந்து இருக்கக்கூடிய ஒரு சிலர் வந்து அரசியலுக்காக சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா வந்து 100 யூனிட் இலவச மின்சாரம் பறி போயிடும், விவசாயத்துக்கான இலவசம் அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. ஏற்கனவே நடைமுறையில் இருக்கக்கூடிய 100 யூனிட் இலவச மின்சாரம் தொடர்ந்து வழங்கப்படும், விவசாயிகளுக்கான இலவச மின்சாரம் தொடர்ந்து வழங்கப்படும். அதேபோல் கைத்தறி விசைத்தறி நெசவாளர்கள் குடிசைக்கு வழங்கக்கூடிய அந்த மின்சாரங்கள், ஏற்கனவே இலவச மின் திட்டங்களில் என்னென்ன இருக்கோ அந்த திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்படும். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை, அதை தொடர்ந்து நான் வலியுறுத்திட்டு இருக்கேன். சூப்பர். 9000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்குவதற்கு 5000 மதிப்பிலான ஸ்மார்ட் வாட்ச் 99 ரூபாய் மட்டுமே. 6000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்குவதற்கு 3000 மதிப்பிலான ஏர்பாட்ஸ் 49 ரூபாய் மட்டுமே. பை ஒன் கெட் ஒன் பை டூ கெட் த்ரீ எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர் இன் ஆல் ஷோரூம்ஸ்.